வெல்கம் டு ஃபீனிக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பணப்பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகிவிட்டது. தகவல் தொடர்புகள் ஸ்மார்ட் போனுக்குள்ளே அடங்கிவிட்டன. சக்கரத்தில் தொடங்கிய போக்குவரத்து புல்லட் ரயில்களாகவும் மெட்ரோ ரயில்களாகவும் மாறிவிட்டன. தற்போதைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கலாம். அப்படியே ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி சென்று பார்த்தால் இந்த தொழில்நுட்பங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த சில விஞ்ஞானிகள் போட்ட விதைதான் இப்போது இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. உலகின் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை இந்திய விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் சீட்டி நாயுடுவின் பங்கு மிகப்பெரியது. ஒரு சில விஞ்ஞானிகள் மட்டுமே அனைத்து துறையிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்படியானவர்களில் ஒருவர் தான் ஜிடி நாயுடு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், விவசாயம் மற்றும் சித்த மருத்துவம் என அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கினார். உலக அளவில் மிக முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. பல தடைகளை தாண்டி தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்தார். ஜிடி நாயுடு என்று பிரபலமாக அழைக்கப்படும் கோபால்சாமி நாயுடு தமிழகம் தந்த அறிவியல் மேதை. கோயம்புத்தூரில் உள்ள கலங்கலி எனும் ஊரில் 1893 மார்ச் 23 பிறந்தார். இளம் வயதில் படிப்பில் அதிக விருப்பமில்லாதவராக இருந்தார். ஆயினும் தனக்குத்தானே ஆசிரியராக இருந்து தான் விரும்பிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து தன்னுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொண்டார். வாலிப வயதில் ஒருமுறை தன் கிராமத் தலைவர்களுக்கு எதிராக தொழிலாளர்களை திரட்டி அதிக கூலி கேட்டு வேலை நிறுத்தம் செய்தார். வேலை நிறுத்த நேரத்தில் ஏழ்மையில் சிரமப்பட்ட தொழிலாளர்களுக்கு தன்னுடைய சொந்த சேமிப்பு முழுவதையும் கொடுத்து உதவினார். ஜிடி நாயுடு தன்னுடைய 18வது வயதிலேயே வலி நிவாரணி மருந்து ஒன்றை அமெரிக்காவிலிருந்து வரவழைத்து தமிழகத்தில் விற்று லாபம் பார்த்தார். அத்தோடு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சேமித்து வைத்திருந்தார். அதில் ஒரு ஆங்கிலேய அதிகாரியின் பைக்கை வாங்கி அதை நன்கு ஆராய்ந்து மெக்கானிக் வேலையையும் கற்றுக்கொண்டார். கோவையில் இருந்த ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் கொஞ்ச காலம் வேலை பார்த்தார். அதன் பிறகு நண்பர்களிடம் கடன் வாங்கி திருப்பூருக்கு சென்று பருத்தி தொழில் செய்தார். அவருடைய வர்த்தக திறமையால் நல்ல லாபம் கிடைத்தது. தான் சம்பாதித்த பணத்தை மும்பைக்கு கொண்டு சென்று அங்கு பெரிய அளவில் பருத்தி வியாபாரம் தொடங்கினார். ஆனால் அங்கிருந்த பருத்தி தரகர்களுடன் போட்டி போட முடியாமல் தான் முதலீடு செய்த மொத்த பணத்தையும் இழந்து ஊர் திரும்பினார். இப்படிப்பட்ட படுதோல்வியிலும் மனம் தளராத ஜிடி நாயுடு அப்போது லாரி பேருந்து போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்டேன்ஸ் துறை என்ற ஆங்கிலேயரிடம் வேலைக்குச் சேர்ந்தார். நாயுடுவின் திறமையும் உழைப்பையும் பார்த்து வியந்த ஸ்டேன்ஸ் துறை அவருக்கு ஒரு பேருந்தை கடனாக கொடுத்து கடனை திருப்பித் தரும் வரை தினமும் வசூலாகும் தொகையில் ஒரு பகுதியை தனக்கு கொடுத்தால் போதும் என்று கூறினார். தானே முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருந்து முதன் முதலில் பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் பேருந்தை இயக்கினார். அதன் பிறகு சில ஆண்டுகளில் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். பல முன்னேற்றங்களை அவருடைய பேருந்துகளில் புகுத்தினார். அந்த காலத்திலேயே பயணிகளுக்கான வசதிகள், ஓட்டுநருக்கான தங்கும் இடம் போன்ற வசதிகளையும் செய்து காட்டினார். முதன் முதலாக அவருடைய நிறுவனத்தைச் சேர்ந்த பேருந்துகள் வரும் மற்றும் புறப்படும் நேரத்தை காட்டும் கருவி ஒன்றை கண்டுபிடித்து அதை பேருந்து நிலையங்களில் வைத்து சாதனை படைத்தார். அவருடைய பேருந்துகளில் பயணச்சீட்டுகள் வழங்குவதற்கு ஒரு தானியங்கி இயந்திரத்தையும் தயாரித்து பயன்படுத்தினார். மோட்டார் ரேடியேட்டருக்கு இணையான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்ததன் மூலம் அவருடைய பேருந்தின் ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதன் அதிர்வு விகிதம் குறைவாக உள்ளதா அதிகமாக உள்ளதா என கண்டறிய வைப்ரேட்டர் டெஸ்டர் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்து அசத்தினார். நேஷனல் எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் என்ற தொழிற்சாலைதான் இந்தியாவிலேயே முதன் முதலாக மின்சார மோட்டாரை உற்பத்தி செய்தது. புகைப்பட கலைஞர்களுக்கு உதவும் வகையில் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் என்ற கருவி, பழச்சாறை பிழிந்தெடுக்க உதவும் ஜூசர், மண்ணெண்ணெயில் இயங்கும் மின்விசிறி, இரும்பு சட்டத்தில் உள்ள வெடிப்புகளை கண்டுபிடிக்க உதவும் கருவி, வினோத உருவம் காட்டும் கண்ணாடி பிளேட்டுகள், நுணுக்கமாக அளவிடும் கருவி, காசு போட்டதும் பாடும் தானியங்கி ரேடியோ, உருளைக்கிழங்கு தோல் சீவும் கருவி என ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளார். அந்த காலத்தில் இருக்கும் வால் கிளாக்குகளுக்கு தினமும் கீ கொடுக்க வேண்டியிருந்தது. இதனால் வாரத்திற்கு 2 கீ கொடுத்தால் இயங்கும் வால் கிளாக்கை 1950 கண்டுபிடித்தார். 1952 வெறும் 70 விலையில் 5 வால்வுகள் கொண்ட ரேடியோவை கண்டுபிடித்தார். முகத்தில் எந்த வெட்டுக்காயமும் இன்றி முகச்சவரம் செய்ய உலகத்தரம் வாய்ந்த முதல் மின்சவர கத்தியையும் ஒரு மெல்லிய பிளேடையும் உருவாக்கினார். இதை கொண்டு கிட்டத்தட்ட 1 முகச்சவரம் செய்து கொள்ளலாம். நீரிழிவு, ஆஸ்துமா உள்ளிட்ட பல நோய்களுக்கு மருந்தும் தயாரித்தார். நானோகார் ரகங்கள், அதிக மைல் ஓடக்கூடிய டயர்கள்,
மிஷின் டூல்கள், கட்டிடங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரிசி உமி மற்றும் சிமெண்ட் கலந்து ஒரு கலவையை உருவாக்கினார். கட்டிடங்களுக்கு அதிக வலுவை கொடுக்கும் அந்த கலவைக்கு 1950 நல்ல வரவேற்பு கிடைத்தது. விவசாயத்துறையில் ஜிடி நாயுடுவின் பங்கு. பூசணிக்காய் அளவுக்கு பெரிதாக காய்க்கும் பப்பாளி, 1000 காய்கள் கொண்ட வாழைத்தார், விதையில்லா ஆரஞ்சு பழம் மற்றும் நார்த்தங்காய், சோளச் செடிகளுக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்தி நட்ட சிறிது காலத்திலேயே 26 கிளைகளுடன் 39 கதிர்களுடனும் 18.5 அடி உயரத்திற்கு வளரச் செய்தார். 11 அடி உயரம் வளர்ந்து 24 ராத்தல் பருத்தியை கொடுத்த அவரது அதிசய பருத்திச் செடிக்கு நாயுடு காட்டன் என்று பெயர் சூட்டினார்கள் ஜெர்மனியர்கள். அதேபோல் அவர் வளர்த்த ஒரு துவரை செடி ஒரு மரமாகவே வளர்ந்து 65 அவுன்ஸ் துவரை கொடுத்தது. இப்படி பல சாதனைகளை செய்த அவரை இந்திய அரசாங்கம் வழக்கம் போல கண்டுகொள்ளவே இல்லை. நாயுடு அவர்கள் கண்டுபிடித்த பிளேடின் காப்புரிமையை ஒரு அமெரிக்க நிறுவனம் $100,000 விற்கும்படி கேட்டது. ஆனால் நாயுடு சம்மதிக்கவில்லை. அவற்றை தமிழகத்தில் தயாரிக்கும் நோக்கில் அதற்கு தேவையான மூலப்பொருட்களை நார்வே நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய பெரும் முயற்சி எடுத்தார். ஆனால் ஆங்கிலேய அரசு விதித்த அதிகபட்ச வரியால் அவரது முயற்சி கைகூடவில்லை. அதனால் அவரது கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமம் பெற முடியாமலே போய்விட்டன. அன்றைய சூழலில் நாட்டிலேயே அதிக வரி செலுத்தியவர்களில் ஜிடி நாயுடுவும் ஒருவர். இருப்பினும் அவர் மீது வரி ஏய்ப்பு செய்பவர் என்ற அவப்பெயர் சுமத்தப்பட்டது. அவரது கண்டுபிடிப்புகளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க அமெரிக்க நிறுவனம் முன்வந்த போது பணத்தை வாங்கிக் கொள்ளாமல் தனது கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையை அதிக வரி சுமையின் காரணமாக இலவசமாக வழங்கினார். 1936 ஜெர்மனியில் நடைபெற்ற பொருட்காட்சியில் நாயுடுவின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றான சவர கத்திக்கு 1st பரிசும் பிளேடுக்கு 3rd பரிசும் கிடைத்தது. வெறும் 2500 ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய சிறிய கார்களுக்கான புளூ பிரிண்டை மத்திய அரசுக்கு அனுப்பினார். அதேபோல் குறைந்த செலவில் குறுகிய நேரத்தில் வீடு கட்டும் திட்டத்தையும் தயாரித்திருந்தார். ஆங்கிலேய அரசுதான் இப்படி என்றால் சுதந்திரத்துக்கு பிறகும் மத்திய அரசும் இவரின் கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கவில்லை. 1938 கோவை வட்டார கழகத்தாரிடம் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான பேருந்துகளை இலவசமாக ஒப்படைத்தார். 1945 ஆர்த்தர் ஹோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை தொடங்கினார். அதையும் 1949 அரசாங்கத்திற்கு தானமாக கொடுத்தார். சிக்கல்கள் பல வந்தபோதும் மனம் தளராமல் பல கண்டுபிடிப்புகளை தந்த ஜிடி நாயுடு 1974 ஜனவரி 4 அவருடைய 80வது வயதில் காலமானார். கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள ஜிடி நாயுடு அருங்காட்சியகம் அவருடைய அறிவுத்திறனை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இவர் தமிழகத்திற்கு ஒரு நிதி, இவரது புகழ் உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்றார் பெரியார். நாயுடுவின் அறிவை நம் சமுதாயம் முழு அளவில் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒரு ஆழப்பெரிய மதிப்புடைய கருவூலங்கள் என்றார் அறிஞர் அண்ணா. மேலும் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஃபீனிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.